வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்து குஞ்சென்றும் பெண்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, அக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, அக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம் நண்பர்களே, மாப்போசினுடைய படைப்புகள்ங்கிற வரிசையில் இப்போ வந்து நம்ம ஆன்மீகமும் அரசியலும் அப்படின்னு அவருடைய சொற்பொழிவுகள் தொகுப்பு இந்த நூல் வந்து, அந்த நூலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் மாப்போசி வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழக அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட திராவிட இயக்க அரசியல் அலை உயரத்தில் இருந்த நேரம். ஆன்மீகம்னாலே அது ஏதோ ஒரு முட்டாள்தனம், ஆன்மீகம்னாலே அது வந்து இப்போ பகுத்தறிவுக்கு எதிரானது, அது வந்து தவறான ஒரு விஷயம், விஞ்ஞானத்துக்கு எதிரானது, மூடத்தனம், இதெல்லாம் பின்பற்றினால தான் நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சாதி பிரச்சனைலேருந்து அத்தனைக்கும் இதுதான் காரணம், அப்படிலாம் ஒரு போக்கு உச்சத்தில் இருந்த நேரம். இப்பவும் அது அதனுடைய நீட்சி இருக்குது, இருந்தாலும் அது உச்சத்தில் அலை உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் மாப்போசி வந்து தன்னுடைய தமிழரசு கழகத்தின் மூலமாக அதுக்கு எதிரான செயல்பாடுகள் நிறைய எடுத்திருக்கிறார், திராவிட இயக்கத்துக்கு எதிரான மாநாடே நடத்தியிருக்காரு. அது இல்லாமல் எங்கே பேசினாலும் சின்ன சின்ன சொற்பொழிவுகள், சின்ன சின்ன இடத்துல பேசினாலும் சரி, ஒரு செங்கோலில் ஒரு கட்டுரை எழுதினாலும் சரி, அதுக்கு எதிரான ஆன்மீகத்தினுடைய தேவையை குறித்து ஆன்மீகம் மற்ற அரசியல் அழிவை தரும் அப்படிங்கிற கண்டென்ட்டோடு நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறைய பேசியிருக்கிறாரு. அதனுடைய தொகுப்பு தான் அந்த ஆன்மீகமும் அரசியலும் இந்த புத்தகம். 144 பக்கம், ஒரு சின்ன புத்தகம் தான், டெம்மி சைஸில் இருக்கிற ஒரு 144 பக்கத்தில் ஒரு சின்ன புத்தகத்தில் மிகப்பெரிய ஒரு 500-600 பக்கத்தில் எழுத வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சுருக்கமாக தெளிவாக சிம்பிளாக பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசியலில் ஆன்மீகன்றது எவ்வளவு தேவை, நாத்திகம் உச்சத்தில் இருக்கிற இந்த நேரத்தில், எல்லாரும் நாத்திகம் ஒரு ஃபேஷனாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் எவ்வளவு தேவை, அந்த தேவை எப்படி மக்களுக்கு உணர்த்துறது அப்படின்னா, ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீக அரசியல், நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில், நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியலோட ஆன்மீகம் எப்படி கலந்து இருந்துச்சு. ஆன்மீகம்னா ஏதோ பூஜைக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, சாங்கிய சம்பிரதாயம் பண்ணுறது, தேவசம் கொடுக்கறது, கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்கிறது, இதுதான் ஆன்மீகம் நினைக்கிறது இல்லை. ஆன்மீகம் தான் இந்த நாட்டில் ஆன்மீக புரட்சியே நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஆதாரங்களோட நம்முடைய வரலாற்று ஆன்மீகத்தினுடைய வரலாறோடு அப்படியே அரசியலும் இணைச்சி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. அதனுடைய தொகுப்பு தான் இந்த நூல். அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சைவம் நம்முடைய மண், நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஏற்ற, தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து தமிழ் மண் மக்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மதம் வந்து சைவ மதம் தான். சைவம் இல்லாட்டி தமிழ் வாழ்ந்திருக்காது, தமிழ் இல்லாட்டி தமிழ் இனமே வாழ்ந்திருக்காது. இன்னைக்கு தமிழினத்துக்கு ஒரு வரலாறே இல்லாமல் போயிருக்கும். அதுக்கான எல்லா விஷயமும் மாற்று மாற்றினார் இங்கே வரும்போது நடந்திருக்கு. அதை சைவமும் அந்த தமிழும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சு அதை எப்படி காப்பாற்றினாங்க, எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த நூலில் ரொம்ப ஆதாரத்தோடு, ரொம்ப அழகாக எளிமையானவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் பாமரனுக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசியிருக்கிறார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தோற்றுவித்த புரட்சி தான் இந்தியாவிலேயே நடந்த முதல் உள்நாட்டு புரட்சின்னு சொல்கிறார். சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் எதிராக அவங்க ரெண்டு பேரும், ஏன்னா சமண பல்லவர்கள் வந்து பௌத்தர்களாகவும் அங்கே கூன் பாண்டியன் மதுரையில் வந்து சமண மதமாகவும் மாறி சைவத்தையும் இங்கே இருக்கிற மொழி எல்லாத்தையும் அழித்து சமண சைவத்துக்கு பதிலாக சமணம் பௌத்தம், தமிழுக்கு பதிலாக வடமொழி சமஸ்கிருதம், இப்படி வந்து குலோசிட்டு இருக்கிற நேரத்தில் திருஞான சம்பந்தர் அங்கேயும் நாவுக்கரசர் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தியிருக்கிறாங்க. ஆன்மீக புரட்சி அவங்க அந்த புரட்சியை நடத்தலை, அந்த ஆன்மீக புரட்சியை நடத்தலை. அதை மாப்போசி என்ன சொல்வார்னா, இந்த நூலில் பாட்டு புரட்சி அப்படிங்கிறார். தேவாரம் திருவாசகம், தேவாரம் திருவாசகம்னா ஏதோ சாமியை நோக்கி பாடுற பாட்டு அப்படின்னு பொதுவாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதோ பசனை பாடுற பாட்டு அப்படி இல்லை. கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம் ஆக்கிரமிச்சு தமிழை வெளியேற்றின நேரத்தில் ஒவ்வொரு தெரு முனையிலையும், மார்கழி மாசத்தில் ஒவ்வொரு தெரு முனையிலையும் நின்று தேவாரம் திருவாசகத்தை முனைக்கு போன மக்கள் மத்தியில் போய் எடுத்துகிட்டு போன ஒரு பெரிய புரட்சினே சொல்கிறார். அது சம்பந்தமான டேட்டாஸ் ஃபுல்லாக அதில் நிறைய சொற்பொழிவுகளில் தொகுப்பில் இருக்குது, நிறைய இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு இது வந்து இங்கே சைவத்தினுடைய எழுச்சி, சைவத்தினுடைய வீழ்ச்சி எப்படி இங்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு தமிழ்நாட்டில், தமிழ் மக்களுக்கும் தமிழர் பண்பாட்டிலையும் மொழியிலையும் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின்னு சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் மறுபடியும் சைவம் எழுச்சி அடைஞ்சது தான் அங்கே மறுபடியும் மக்களுடைய பண்பாட்டு வளர்ச்சியே ஏற்பட்டது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்தே மாதரம் அப்படிங்கிற கோஷம் எப்படி மக்களுக்கெல்லாம் ஒரு மந்திரமாக இருந்ததோ அதே அளவுக்கு இங்கே ஒரு மாற்று மதத்தார்கள் வந்து இங்கே வந்து ரொம்ப துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், நம்ம பண்பாட்டு வீழ்ச்சி சீரழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஓம் நமச்சிவாயா என்கிற வார்த்தை தான் இங்கே பெரிய மந்திர சொல்லாக இருந்துச்சு. அந்த மந்திர சொல்லு தான் மக்களை, எளிய மனிதர்களை வந்து திரட்டி வீதியில் நிறுத்திய வச்சு தேவாரம் திருவாசத்தை கேட்க வச்சு, அந்த தேவாரம் திருவாசம் ஒவ்வொரு தெரு முனையில் நின்று அவங்க பாடு ஓதுவார்கள்லாம் பாடி 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 தான் தமிழ் மேலே மறுபடியும் ஒரு பெரிய பற்று வந்து, மறுபடியும் ஆலயங்களுக்குள்ளே தமிழ் உள்ளே எப்படி வந்துச்சு, மறுபடியும் எப்படி தமிழ் சைவம் மேலே வந்துச்சு, நம்மளுடைய ஆலயங்களை எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத ஆதாரங்களோட நிறைய சம்பவங்களோடு இதில் தொகுத்துருக்கிறாரு. இது ஒரு ஆன்மீக அரசியல் வரலாறு புத்தகம். இது வெறுமனே ஆன்மீகம் அரசியலுங்க தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் ஏதோ
தேவாரம் திருவாசகம் பாட்டுன்னு நினச்சிக்கிறாதீங்க. தேவாரம் திருவாசகம் வந்து மிகப்பெரிய கண்டென்ட். அதை வந்து நீங்கள் அங்கே போய் இப்போ படிச்சுக்கலாம். அது படிக்கிறதுக்கான தூண்டுதல் தான் இந்த நூல். சைவம் வளர்ந்த பிறகு தான் தமிழ் மறுபடியும் மீண்டது அப்படிங்கிறார். இன்றைக்கி தமிழ் மொழி கல்வியை பற்றிலாம் நம்ம பேச, தாய்மொழி கல்வி மொழி கல்வியை பற்றிலாம் பேசுகிறோம் இல்லையா, அதை வந்து மாப்போசி அன்னைக்கே ரொம்ப அத்தன்டிக்காக பேசியிருக்காரு. அதை சைவத்தோடு இணைச்சி நம்முடைய ஆன்மீகத்தோடு இணைச்சி நம்ம அரசியல் வளரணும். நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய அரசியலுக்கு ஆன்மீகம் தேவை. அது இல்லாதனால தான் இவ்வளவு சீரழிவுக்கான காரணமே அப்படின்னு ஆதாரத்தோடு பேசுகிறாரு. முக்கியமாக சொல்கிறாரு, தமிழ் நம்மளை நாத்திகத்திற்கு இழுத்து செல்லாது, அந்த அழிவுக்கு இழுத்து செல்லாது. அதனால் தமிழ் நம்மளை காப்பாற்றும். அதனால் தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை வந்து பேசுங்கள், தமிழை தாய்மொழியாக கொள்ளுங்கள், தமிழை கல்வி தாய்மொழி கல்வியை வயிற்று மொழியாக நிர்வாக மொழியாக அப்படி எல்லாத்தையும் கொண்டு வரணும். எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிறது அந்த காலத்தில் அவர் பேசுகிறாரு. அதை ஆன்மீகத்தோடு இணைச்சி பேசுகிறது தான் இந்த மாப்போசியுடைய சிறப்பு. அதான் இந்த புத்தகத்தில் ஃபுல்லாக வருது. இந்த புத்தகம் முழுக்க இருக்கிறது என்னென்னா, தமிழ், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதனோட இணைஞ்சது தான் சைவம் வைஷ்ணவம் எல்லாமே. அதே நேரத்தில் சைவம் வைஷ்ணவத்துக்கு இருக்க சண்டை, அதுக்கான முரண்பாடுகள், மற்ற காணாபத்தியம், கௌமாரம், சாக்கியதம், அந்த மாதிரியான ஆறு மதங்களாக இருந்தது எப்படி இந்து மதமாக மாறிச்சு. நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க இந்துங்கிற பேரே வெள்ளக்காரன் கொடுத்தது தான் அப்படின்னு. அது ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டது, அதுக்கான தத்துவார்த்த உரிமை ஏற்படுத்தினது, அதுக்கான பேஸை போட்டது வந்து வெள்ளக்காரனோ ஐரோப்பியரோ வேறு யாருமோ கிடையாது, ஆதிசங்கரர் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை நாலஞ்சு இடத்துல இதாக சொல்கிறாரு. ஆதிசங்கரருமே பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிக்கிறதுக்காக வரல, அதில் இருக்கிற குறைபாடுகளும், அதாவது வாழ்க்கையை வெறுப்பதுக்கு சொல்லி கொடுத்தது சமணமும் பௌத்தமும். வாழ்க்கை வந்து வெறுப்பதற்கான விஷயம் அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கானது அப்படிங்கிறத நம்முடைய பண்பாட்டு, நம்முடைய மண்ணிலிருந்து பிறந்த நம்முடைய சைவமும் வைஷ்ணவமும் அதையெல்லாம் இணைஞ்ச மதம்தான் அந்த தத்துவார்த்த உரிமை. அத்வைதம், அத்வைதம், துவைதம், வைஷ்ணாத்வைதம் எவ்வளோ பிரிவு இருந்தாலும் அதை வந்து அத்வைதம் தான் வந்து ஆதிசங்கரர் வந்து அதை ஒருமைப்படுத்தி அதுக்குள்ளே ஒரு உறவுகளை கற்பித்து அதுக்கு சார்ந்த உபநிஷதங்கள், அது சார்ந்த புராணங்கள், அது சார்ந்த கதைகள்லாம் அதுக்கெல்லாம் பின்னாடி வந்துச்சு, ஆதிசங்கர காலத்துக்கு பின்னாடி. ஆனால் ஆதிசங்கரர் தான் அதை உருவாக்குறார். அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு மாப்போசி, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு இந்துங்கிறத அடித்து சொல்கிறார் இந்த நூலில். நான் ரெண்டு மூணு இடத்துல அழுத்தமாக சொல்கிறார் இந்துங்கிறத பெருமை, நான் ஒரு இந்துங்கிறது. அடுத்து முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, இளைஞர்கள் முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் படிக்கணும். ஏன்னா இளைஞர்கள் வந்து சயின்ஸுன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு கவர்ச்சி, ஆன்மீகம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு அயற்சி ஏற்படுற அளவுக்கு இங்கே ஒரு நீண்ட காலமாக ஒரு போக்கு வளர்ந்து 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 அதை ஒரு மனசில் விதைச்சிட்டாங்க. அதுக்கு எதிராக அவர் சொல்கிறார், அரசியலுக்கு எப்படி ஆன்மீகம் தேவையோ, பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்துலேயும் ஆன்மீகம் ஒன்று இரண்டரை கலந்து இருக்கணும். அதை வந்து நம்ம இளைஞர்களுக்கு, நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். அது ஒரு இடத்துல சொல்கிறார், நம்முடைய அடுத்த தலைமுறையை பாரம்பரியம் பழமை அறியாத ஒரு ஆன்மீக சூன்யத்தில் விட்டுவிட போகிறோமா அப்படின்னு ஒரு ரொம்ப கவலையோடு, ரொம்ப அக்கறையோடு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆன்மீகம் அகம் சார்ந்தது அப்படிங்கிறத, அது எப்படி வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை, பண்பு முக்கியமாக சமூகத்தில் ஒரு மனிதன் இணக்கமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் வாழணும்னா அவன் வந்து ஆன்மீகத்தன்மை அவன்கிட்ட இருக்கணும். ஆன்மீகத்தன்மை இல்லைன்னா அவனை வந்து அது வந்து தவறான வழியில் இழுத்துட்டு போயிருங்கிறத நிறைய இடத்துல நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதை மாப்போசி நிறைய மேற்கோளோடு தேவாரம் தெருவாசகம் அந்த மாதிரியான ஆளுங்களோடலாம் சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாத்திகம் பேசுகிறவனே உன் அருகில் நெருங்க விடாதே அப்படின்னு நாவுக்கரசு சொன்னதை மேற்கோள் காட்டுறார். அடுத்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, அடுத்து இதே ஆன்மீகம் அரசியல் இந்த புத்தகத்தில் முக்கியமான ஒரு விழி சொல்கிறாரு, அந்த புரட்சி என்பது ஒரு வன்முறையாவோ பலாத்கார வழியிலோ இல்லாமல் எப்படி இருக்கணும், சன்மார்க்க வழியிலே சட்டத்திட்டங்கள் மூலமே எங்கும் எதிலும் தமிழ் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் சமஷ்டி என்ற நிலை ஏற்பட்டு வறுமை தொலைந்து வாழ்வு மலர்ந்து ஏழையே சிரிக்கட்டும், அவன் முகத்தில் இறைவனை காண்போம், அந்த நாளும் விரைவில் வரும், வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை வணங்குவோம், ஆன்மீகத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னு இன்னொரு இடத்துல, தமிழை கல்லூரிகளிலே அனைத்து பாடங்களுக்கும் பாட முடியாத ஆக்குகிறோம் என்று ஆக்குகிறோமோ அன்றுதான் அறிவியல் நூல்கள் தமிழில் பெருகும், பழைய புராண இதிகாசங்களை வெல்லக்கூடிய புதினங்களை தமிழிலே பெருக வேண்டுமானால் ஆங்கிலத்திடம் இழந்துவிட்ட அறிவியல் துறையை தமிழ் மொழி கைப்பற்ற வேண்டும். இது நடக்காத நிலையிலே நாம் சமய தெய்வ சார்புடைய இலக்கியங்களை பாடத்திட்டத்திலிருந்து அகற்றுவோமானால் அந்த இடம் சூன்யமாகிவிடும்.
எவ்வளோ ஆழமாகவும் எவ்வளோ தீர்க்க தரிசனத்தோடு சொல்லியிருக்காரு பாருங்கள் மாப்போசி. ஆனால் இப்படி சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்து மதத்தை வந்து புனிதமாக்குறதுக்கு மட்டும் புனிதமாக்குற வேலையை மட்டும் அவர் செய்யலை, அதுக்கு குறைகளும் முரண்பாடுகளையும் நிறைய இடத்துல சொல்கிறார் கேட்குறாரு. முக்கியமாக சாதி பிரச்சனை, தீண்டாமை பிரச்சனை, இதையெல்லாம் நம்ம வந்து விட்டு ஒழிக்கணும், இது வந்து மிகப்பெரிய குறைபாடுங்கிறத அவர் நிறைய இடத்துல குறிப்பிடுறாரு. சில இடத்துல ஒரு ஒரு தலைப்பில் சொல்கிறாரு, மேகராக குறிஞ்சி பாடினால் மழை வருமா அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்குது. இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ராகத்தை பாடினா மழை வரும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. மேக ராக குறிஞ்சின்னு ஒரு ராகம் இருக்குது, அந்த ராகத்தை பாடினா மழை வரும் அப்படின்னு ஒரு நம்ம சமயத்துலேயும் நம்முடைய சங்கீதத்துலேயும் சங்கீத வரலாறுலேயும் அப்படி இருக்கிறதுனால அது ஒரு மன ஒரு கூட்டத்தை அதை பற்றி விரிவாக பேசுகிறார். அதை சோழ்ச்சி தான் பாருங்களேன் அப்படிங்கிறார். அங்கே கூடியிருக்கிற சங்கீத விற்பனர்கள் மத்தியில் அதை சோழ்ச்சி பாருங்கள். அது ஏன் சோழ்ச்சி பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பழமையும் வெறுமனே போற்றி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வளர்ந்துடாது. அது இன்றைக்கி விஞ்ஞானம்னா ஒரு ப்ரூஃபிங் இருக்குல்ல, விஞ்ஞானம்னா ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்கல்ல, முயற்சி பண்ணி பாருங்கள். அதை தோத்துட்டாலும் நமக்கு ஒன்றும் அவமானம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சங்கீதம், அந்த சங்கீதம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், அந்த பாட்டு அப்படியே தான் இருக்கும், அந்த ராகம் அப்படியே தான் இருக்க போகுது. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையுமே இந்து மதம் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே சோதிச்சு பார்க்க சொல்கிறார். முக்கியமாக அன்பு மதமாக மாற்ற சொல்கிறார். அதுதான் இது வரைக்கும் இந்து நம்ம இந்து சமயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவர்கள் சான்றவர்கள் பெரியவர்கள் காந்தி வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறார். பாரதியார் வள்ளலார் எல்லாத்தையும் சொல்ல என்னென்னா இது ஒரு அன்பு மதமாக மாற்றணும். அதன் மூலமாக தான் ஆன்மீகம் அரசியல் இங்கே இணையும் போல தான் இங்கே ஒரு சமூகமே ஒரு வேறு ஒரு மாற்றத்துக்கு வரும். இது வந்து புதுசு கிடையாது. முக்கியமான அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மாப்பூசி, இது வந்து நம்ம மண்ணுக்கோ நம்ம வரலாற்றுக்கோ நம்முடைய அரசியலுக்கோ நம்முடைய ஆன்மீக வரலாறுக்கோ எதுவுமே புதுசு கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே மாணிக்க வாசகரும் திருவாசகரும் ஆதிசங்கரும் எல்லாம் ஏற்கனவே எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் செஞ்சது தான். முக்கியமாக வள்ளலாரை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறாரு. அது சொல்லிட்டு கடைசி என்ன இந்த நூலுடைய கண்டென்ட்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா, செங்கோல் எழுதியிருக்காரு 22/6/1969 அதான் இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட். இந்த பூ உலகத்திலே ஆன்மீக துறையிலே மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட போகின்றது. அந்த மாறுதலுக்கு இந்தியா தலைமை தாங்கப் போகின்றது. இந்தியாவுக்கும் நம் தமிழ்நாடு வழிகாட்டப் போகின்றது. எங்கனமெனில் எம் மதமும் சம்மதம் என்ற ராமலிங்க சுவாமிகள் தோன்றியதே சான்று என சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி பாரதி சொன்னதை உதாரணம் காட்டி அந்த ஓமை அவருடைய உதாரணம் காட்டி அவர் செங்கோல் எழுதியிருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இந்த நூலை வந்து சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் முக்கியமாக எல்லோரும் படிக்கணும். ஆனால் முக்கியமாக இளைஞர்கள் படிக்கணும். 144 பக்கம் இருக்கிற சின்ன புத்தகம்தான், அன்னை சிவகாமி பதிப்பகம், இதுலேருந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக படிக்கணும், பயன்பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.